वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृति पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणन बद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुत्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। அவனுடைய அதிமானத்துல கிருஷ்ணாவதார அனுபவத்தை நாம பார்த்துட்டு இருக்கோம். அம்போதனீலம் அரவந்த தனாயதாட்சம் பிஞ்சாவதம் முரதீகிருத வேணுபாணிம் தாம் கோபவேஷ பரிகர்மித காயகாந்தீம் தன்யாஸ்ததா ததிருஷு உன்மதிதான்ய பாவாகான். கண்ணன் வேணுகானம் பண்ணுற அந்த அத்தியுத்தமான நிகழ்ச்சிய தன்யாக ததிருஷுன்னு சொல்லி சொல்ற யாரெல்லாம் பாக்கியம் பண்ணவாளாக இருந்திருக்காளோ அவதான் பார்த்தாதான் சிதி பேருக்கெல்லாம் அந்த பாக்குற பாக்கியம் கிடைக்கலன்னு சொல்ற. இப்படி பாக்கியம் பண்றவாள் பார்த்தாள்னு சொல்லி சொல்லச்சையே தனக்கு அந்த பாக்கியம் இல்லையேன்னு ஒரு குறைய தெரிவிக்கிறதாக ஆறுது இந்த ஸ்லோகத்தினால. அந்த குறைய போக்கடிக்கிறதுக்கு ஒரு வழி ஒன்று இருந்துருக்கு, அந்த வழிய இந்த இடத்துல சொல்லி சொல்ற அற்புதமான ஒரு வாசகம் இந்த ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை நம்ம இப்ப பார்க்க போறோம். गोवर्धनो गिरिवरो यमुना नदीसा वृंदावनं वृंदावनं च मधुरा च पुरी पुराणी अद्यापि हन्त सुलभाः कृतीनां जनानां यते भवच्चरणचाक्षुष प्रदेशाः। பெருமாளை சேவிக்க போறோம். பெருமாளை சேவிச்சோம்னாக்க சில சமயங்கள்ல நம்ம ஏதோ சில வாகனங்கள்ல சேவிக்கணும்ட்டு நாம ஆசையா ஓடி போவோம். ஓடி போனோம்னாக்க நம்மளுடைய பாக்கியம் இல்லாத போயிட்டோம்னாக்க அந்த வாகனங்கள்லாம் தனியா சேவையாகும், பெருமாள் தனியா சேவை சாய்ப்பு. இப்படி பெருமாள் வாகனத்திலேருந்து அப்பதான் இறங்கியிருப்பு, நமக்கு கருத சேவை சேவிக்கணும்னு நினைச்சுட்டு போவோம், அப்பதான் இருக்கிருப்பேன். அப்போ அந்த பெருமாள் எழுத்துரு நின்ன சுவடோட இருந்துருக்கிற கருட வாகனத்தை நாம தனியா சேவிக்கிறோம், பெருமாளை சேவிக்கிறோம். அப்படி போகச்சையே நினைச்சுட்டே போறோம். இந்த இடத்துல தான் கொடை போடுவா, இந்த கொடை போட்டு குழுக்கள்லாம் நடந்திருக்கும், இந்த இடத்துல தான் பெருமாள் எழுந்தருளி சுவாமி தேசிகனுக்கு மரியாதை எல்லாம் நடந்துருக்கும், இப்படி இந்த ஆழ்வார் பிரகாரத்தில் தான் பெருமாள் எழுந்தருளி நம்மாழ்வாருக்கு அனுகிரகம் பண்ணியிருப்பேன் என்றெல்லாம் தனித்தனியா தனித்தனியா நினைச்சுட்டே போவோம் நம்போ. அப்போ அந்த கருத்மானையும் சேவிச்சுட்டு பெருமாளையும் சேவிப்போம், ஏகாந்தமா பெருமாளையும் சேவிக்கிறோம். அப்போ அந்த கருட வாகனத்துல பெருமாளை சுவாமி அடியன் அடியன் மன்னிக்கணும் சுவாமி, கேக்குறது ஆனா ஃபீவுலா கேக்குறது சுவாமி, அது ஏதாவது நீங்க கிட்ட வச்சுக்க முடியுமா தாஸ்? பெருமாளை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டு போய் கூட நம்மளுடைய பாக்கியம் இல்லாமையினால அந்த கருட வாகனத்துல பெருமாள் ரங்கநாதனை சேவிக்க முடியல, தேவ பெருமாளை சேவிக்க முடியல, திருவேங்கடமுடியான சேவிக்க முடியலன்னு இருந்தாலும் கூட அவர் எழுந்தருளின பிரதேசங்கள், அவர் எழுந்தருளின வாகனங்கள் இதெல்லாம் நாம சேவிச்சோம்னாக்க அப்போ ஒரு ஒரு தேத்தரவு நம்ம மனசுக்குள்ள ஒரு திருப்தி ஒரு ஆறுதல் ஏற்படும். அந்த மாதிரி இவருக்கு
தனக்கு ஆறுதல் தரக்கூடிய சில இடங்கள் எல்லாம் நினைச்சுட்டு ஆழ்வான் இங்க கிருஷ்ண அனுபவத்தை தெரிவிக்கின்ற தன்யாக ததா ததிருஷு உன்மதிதான்ய பாவாகான்னு பெருமாள் எழுந்திருள் இருந்தேர்னாக்க கண்ணன் எழுந்திருள் இருக்கார் அவர் வேணுகானம் பண்ணச்சே அச்சேதனமாக இருந்திருக்கிற கல்லெல்லாம் கூட கரைஞ்சி போயிடுறதுன்னு சொல்லி சொல்ற கானத்தை ரசிக்க தெரியாத மான் மாடெல்லாம் கூட கண்ணனுடைய கானத்தை ரசிச்சுட்டு வாயில இருக்கிற புல்லு அப்படியே இருந்துருக்கு எழுது சித்திரம் போல் ஆயிற்றுன்னு சொல்லி ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற அப்படிலாம் இருந்துருக்கச்சே அந்த பெருமாள் அனுபவம் பகவத் அனுபவம் நமக்கு எப்படி வரும் தெரியலையே என்ன யோசனை பண்ணாக்க அந்த பெருமாள் எழுந்தருளின இடம் பெருமாள் விளையாடின இடம் பெருமாள் சஞ்சரித்த இடம்னு அதெல்லாம் நாம நினைச்சிட்டு பண்ணாக்க அப்போ ஓரளவு நமக்கு ஒரு திருப்தி ஏற்படலாம்னு இந்த ஸ்லோகம் மூலமாக நமக்கு தெரிவிக்கிற கோவர்தனோ கிரிவரோ யமுனா நதீசாம் பிருந்தாவனஞ்ச மதுராச்ச புரி புராணி அத்யாபிஹந்த சுலபாஹ கிருதினம் ஜனானாம் ஏதே பவச்சரணச்சார ஜுஷ பிரதேசாஹ பார்க்கண்ணா நீ கோவர்தனகிரியை தூக்கிண்டு நின்ற அது அற்புதமான சேவை தான் யாருக்குமே தெரியாது நீ கோவர்தனகிரியை தூக்கிண்டு நிக்கச்சு வழுவின்றுமில்லா வானவர்கோன் வழிபட்டு முனிந்து விடுக்கப்பட்ட மழை வந்து எழுநாள் பெய்து மாத்தடைப்ப மதுசூதன் எடுத்து மறித்த மலை இழவு தெரியாத தோரீற்று பிடி இளம் சீயம் தொடர்ந்து முடுகுதலும் குழலியடை காலிட்டெதிர்ந்து வரும் கோவர்தனமென்னும் கொற்றக்கொடையே கண்ணன் கோவர்தனகிரியை எடுத்து மழை வராது இருக்கிறதுக்கு மழையினால பாதகம் எதுவும் வராமல் திருவாயர்பாடியில் இருக்கிறவாளுக்கோ அல்லது திருவாயர்பாடியில் இருக்கின்ற அந்த கோக்களுக்கு பசுக்களுக்கோ எந்த பாதகம் வராமல் பார்த்துறான் வழுவென்றுமில்லா செய்கை பெருமாளுடைய செயல்களில் எப்பவுமே தோஷத்தை நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது தோஷமே தோஷம் இருந்தால் தானே தோஷத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தோஷமே கிடையாது வானவர்கோன் வழிபட்டு முனிந்து விடுக்கப்பட்ட வானவர்கோன் இங்க வானவர்ன்றது தேவதைகளை சொல்லி தேவதைகளுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருந்திருக்கிற தேவதைகளுக்கெல்லாம் அதிபதியாக இருந்திருக்கிற தேவேந்திரன் இந்திரன் கோச்சுட்டான் என்ன அவனுக்கு வர வேண்டிய படையல்கள் அவனுக்கு கிடைக்கல அவன் ஆஜ்ஞை பண்ண பெறல மழை வந்து மாத்து எழுநாள் பெய்து மழை வந்து மாத்து எழுநாள் பெய்து ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை சந்தர்தாரையா கொட்டுறது ஜலம் ஏழு நாள் ஜலம் மழை பெஞ்சண்டவாக்கு இருந்துருக்கு இங்கெல்லாம் மேக வெடிப்பு வந்து மழை கொட்டுறதுன்றால இது அன்வர்த்தமா இது ஒரு நாள் ரெண்டு நாள்ல மேக வெடிப்பே நம்மளால தாங்க முடியல ஏழு நாள் அப்படியே சந்தப்தாரையா மழை கொட்டி தின்னாக்க அப்போ அந்த பசுக்களையும் அங்க இருக்கிற கோபாலாலையும் திருவாயர்பாடியில் இருக்கிற ஆயர்கள்லாம் என்ன பண்றதுன்னு தெரியலன்னா எல்லாரும் வாங்கோ என்னோட என் கீழே இருந்துக்கோங்கோ நான் கோவர்தனகிரியை தள்ள தூக்கி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு மதுசூதன் எடுத்து மறித்த மலை இழவு தெரியாதது இந்த கஷ்டத்தை தொழில் கூட தெரியல இவ்வளோ பெரிய மழை பெய்யறது மழை பெய்யறதுனால நமக்கு எதனா ஒரு இப்போ மழை பெய்யத்தினுடைய சிரமம் நம்ம ஆற்றுக்குள்ள இருந்தா கூட நமக்கு தெரியும் ஆனால் அங்கே இருந்துக்கிற அந்த மலையிலையோ
அந்த திருவாயர்பாடியில இருந்துருக்கிற ஜனங்களுக்கோ பசுக்களுக்கோ யாருக்கும் ஒண்ணுமே தெரியலையா. மழை பெய்யறது, மழையினால நமக்கு ஒரு பெரிய சிரமம் வந்திருக்குன்றதையே தெரியலையா. ஓரிகிற்றுப்பொடி தொடர்ந்து இளம் சீயம் ஒடுகுதலும். ஒரு பெண்ணான என்ன பண்ணிருக்குன்னாக்க, ஒரு எடுத்து ஈற்றுப்பிடின்னு அப்பதான் பிரசவிச்சிருக்கிற ஒரு பெண் யானை, அத பின்னாடி வந்து ஒரு சின்ன சிங்கக்குட்டி வருது. அந்த சிங்கக்குட்டி, சிங்கமும் யானையும் எப்ப பார்த்தாலுமே சுவாபாவிகமாகவே சண்டை போடக்கூடியது. இது யானை இப்பதான் குழந்தை குட்டி போட்டுருக்குது. அந்த சிங்கக்குட்டியும் யானை குட்டிய பாக்குறது. பார்த்த உடனே இந்த குட்டி யானையோட சண்டை போடுறதுக்கு வருது. குழவி காலிட எதிர்ந்து போறும். இது இப்பதான் அதால எழுந்து கூட நிக்க முடியாத நிலையில இருந்துருக்கு இந்த யானை குட்டி. இப்பதான் யானையினுடைய தன்யமே சாப்பிடுறது, அதுக்கு இனிமேதான் சக்தியே வரப்போறது. அப்பதான் போட்டிருக்கிற குட்டி அது முள்ள முள்ள இப்படி இப்படி வருது. இந்த யானையை சுத்தி சுத்தி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு. இதுண்ட போய் சண்டை போடுறதுக்கு சிங்கக்குட்டி ஓடி வரதான். அந்த சிங்கக்குட்டி ஓடி வரச்சே அம்மா யானை என்ன பண்றதுன்னா, ரெண்டு காலுக்கு நடுவுல அந்த சிங்கக்குட்டிய அணைச்சுண்டு, ரெண்டு காலுக்கு நடுவுல தன் யானை குட்டிய அம்மா யானை அணைச்சுண்டு, சிங்கக்குட்டியினால யானை குட்டிக்கு எந்த பாதகமும் இல்லாமல் பாத்துக்கிறதான். இப்ப இந்த மாதிரி ஒரு நிலை எப்ப ஏற்படும்னு கேட்டோம்னா, இது சுவாபாவிகமாக இயல்பாக இருந்தாதான் வரும். இவ்வளவு பெரிய மழை பெய்யறது, மழை நடுவில் இருக்குன்னாக்கா அவாவா மழைக்கு எங்கேனா ஒரு இடம் கிடைக்குமா, ஒதுங்கிறதுக்கு இடம் கிடைக்குமான்னு தான் பார்த்துட்டு போயிட்டு இருப்பாளே தவிர, இந்த மாதிரி எல்லாம் சுவாபாவிகமாக நடந்துக்கிறதுன்றது சாத்தியமே இல்லை. இப்படி கண்ணன் அந்த கோவர்தன கிரியை எடுத்து அவர் ஏழு நாள் சப்தராத்திரம், ஒரு நாளா ரெண்டு நாளா, ஏழு நாள் இந்திரனுடைய கோபத்தினால ஏற்பட்ட மழையிலிருந்து ஒரு பாதகமும் இல்லாதபடி பண்ணினர். கடைசியில இந்திரனே வந்து பிரார்த்தித்ததுக்கு இணங்க கோவர்தனகிரிய பழைய இடத்திலேயே வச்சார் என்பது பாகவதத்துல விஷ்ணு புராணத்துலதான் சொல்லக்கூடிய விருத்தாந்தங்கள். இப்போ அன்னைக்கு போகல, அன்னைக்கு நம்மெல்லாம் கூட இல்லை, கண்ணனோட இல்லை. ஆனா கண்ணன் பண்ண அந்த கோவர்தனகிரியை எடுத்து அவர் ஆச்சரியமான ஒரு சேஷ்டிதங்கள் இருக்க நம்ம மனசுல எப்பவுமே சந்தோஷத்தை கொடுக்கறது. அப்படி இருக்குச்சு, நம்ம போய் ஒரு சமாதானம் பண்ணிக்கிறது எப்படின்னாக்க, அந்த மதுரை பிருந்தாவனத்துக்கு போயிட்டோம்னா அங்கேருந்து கோகுலத்துக்கு போறது, கோகுலம் தாண்டி கோவர்தனகிரிய போய் சேவிக்கிறது. காலிகளொழிய மழை தடுத்து கொற்ற குடையாக வேந்தி நின்ற கோவர்தனத்தென்னை உய்த்திடுமின். இப்ப நான் ரொம்ப கண்ணனிடத்துல ரொம்ப பிரீத்தியோட இருந்துட்டு இருக்கேன், நீங்க எல்லாம் கண்ணனோட சேர்க்காத போயிட்டங்கெல்லாம் என்ன பண்றதுன்னா, கண்ணனோட சேர்க்காத போயிட்டு போறங்கோ, என்ன கோவர்தனகிரி இடத்துல கொண்டு போய் விட்டுடுங்கோ போறோம் என்ன சொன்ன. காலிகளுங்க மழை தடுத்து கொற்றை குடையாக வேந்தி நின்ற கோவர்தனத்தை என்னை ஒய்த்திடுமின். அந்த கோவர்தனகிரியை போனாலே போறோம், அதை சேவிச்சாலே போறோம். அப்பவே அந்த கண்ணனுடைய அனுகிரகம் நமக்கு சம்பூர்ணமா கிடைக்கும், அந்த பகவத் அனுபவம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி சொல்ற. இப்பவும் சித்திரக்கூட்டம், கோவர்தனகிரி, இந்த கிரிகள் எல்லாம் கிரி பிரதட்சணம் பண்றதுன்றது ஒரு சம்பிரதாயம் இருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் கூட ஆகலாம். யாருக்கெல்லாம் சக்தி இருக்கிறவளா இருக்காளோ அந்த கோவர்தனகிரிய பிரதட்சணம் பண்ணி அந்த கிருஷ்ணாவதார வைபவத்தை மனசுல நினைச்சுண்டு, அந்த கிருஷ்ணாவதாரத்துல கண்ணன் இப்படிலாம் கோவர்தனகிரிய இந்த மறைய மலையை எடுத்து கொடையாக பிடிச்சிருப்பாருன்றத நம்மளா ஒரு அனுமானம் பண்ணிண்டு சேவிக்கிறது இருந்துருக்க, அதுக்கு இந்த கோவர்தனம் ஒண்ணு இருந்துருக்கு என்று சொல்ற. அது நம்மளுடைய பாக்கிய விசேஷம்தான். இங்க பிரமா சகஜரன்ஷிதோ ரகுதரீன யந்தியாத்யா
व्यभज्यत सरित्पतिहि सकृतवेक्षणात् तक्षणात् प्रकृष्ट बहुपातक प्रसमहेतुना सेतुना என்று தயாசதகத்துல சுவாமி தேசிகன் ஸ்ரீனிவாசன் தயாதேவி ராமனாக அவதரிப்பித்ததற்கு காரணத்தை சொல்லி சொல்ற என்ன காரணம்னா சேதுபந்தனம் பண்ண சேதுபந்தனம் பண்ணது எதுக்காகன்னா சீதா பிராட்டி அழைச்சிட்டு வர்றதுக்காக தான் சேதுபந்தனம் பண்ணார்னு சொல்லி சொன்னேன் அப்ப சீதா பிராட்டி அழைச்சிட்டு வர்றதுக்கோசரம் சேதுபந்தனம் பண்ணார் அந்த காலத்துல முடிஞ்சு போயிட்டு இப்ப இந்த காலத்துல என்ன இருந்துருக்கு இந்த காலத்துல போய் என்னன்னா அந்த சேதுவை சேவிச்சாலே போர்மா சக்கரத வேக்ஷனா தக்ஷனா பிரகிஷ்ட பகுபாத்தக பிரசமஹேதுனா சேதுனான்னார் அந்த சேதுவை ஒரே ஒரு சமயம் சேவிச்சா போருமா அதுல போய் தீதா மாடாட்டா கூட அந்த அரவணையில போய் தீதா மாடாட்டா கூட பரவாயில்லையா அந்த சேதுவை சேவிச்சா போறோம்னா இது ராமாயணத்திலேயே மற்றொரு இடத்துல சொல்லிருக்கு இன்னொரு புராணங்கள்ல மீதி புராணங்கள்லயும் சொல்லிருக்கு ராமர் சேது பந்தனம் பண்ண பண்ண பிறகு சீதா பிராட்டி போறதுக்கு தான் சேது பந்தனமே தவிர அதாவது லங்கைக்கு இந்த வானர சைன்யங்கள்லாம் போவதுக்கு தான் அந்த சேது வழியாக இருந்தே தவிர திரும்பி வரச்சே கூட மொத்த பேரையும் புஷ்பக விமானத்துல தான் எழுத்துட்டு வந்துட்டேன் அந்த சேதுவை உடச்சிட்ட அதுக்கப்புறமா இது சீதா பிராட்டிக்கு அழைச்சிட்டு வரத்துக்கு காரணமாக இருந்த சேதுவை மீதி பேர் உபயோகப்படுத்த முடியாதபடி ஆயிடுத்து அது அப்புறமா அப்பவே உடச்சாயி போச்சு அதுன்னு சில புராணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது இப்ப சேதுவே இல்லையே சேது பந்தனம் சேது சக்கரதவேட்சணா தட்சணாத்துன்னு சொல்லி சொல்றது எப்படின்னா சேது இருந்திருக்கு சேதுவை கொண்டு இப்ப கடக்க முடியாத நிலை அவ்வளவுதான் அந்த சேது கட்டின இடம் இந்த இடம்தான் சேது இருந்த இடம் இதுதான்னு நாம நினைச்சு அந்த சேதுவை பார்த்தாலே போறோம் அந்த திருவணையை பார்த்தாலே போறோம் நமக்கு சகல பாபங்களும் போய் சகல க்ஷேமங்களும் ஏற்படும்னு இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கோம் அது சத்தியமான விஷயமும் எத்தனையோ பேர் அனுபவத்திலையும் அந்த சேது ஸ்நானம் பண்ணிட்டு தனக்கு இஷ்டமாக நினைக்கக்கூடிய பசுபுத்திராதிகள் விவாகாதிகள் எல்லாம் நடைபெறுவதை நாம பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த கோவர்தனகிரியை போய் சேவிச்சமானாக்கா போறோம் அதை பிரதட்சிணம் பண்ணுவானா போறோம் நம்மளுடைய பாப்பங்கள்லாம் போறோம் போயிடும் நாம கண்ணனை நாம நினைக்கும்படியாக இருந்துட்டு இருக்கோம் என்பதாக சொல்ற இது ஒண்ணு அங்க பக்கத்துல பார்த்தோம்னாக்க கோவர்தனோ கிரிவரோ யமுனா நதீசா கிரிவரஹான்னு கோவர்தனகிரியை போய் சொல்லி சொல்ற பர்வத சிரேஷ்டம் மலைகளுக்கெல்லாம் சிரேஷ்டமாக இருந்ததுன்னு கோவர்தனகிரி அப்படின்னு ரொம்ப பெரிய மலை என்ன ஒண்ணும் இல்லை இது என்ன ஹிமவத் பர்வத்தம் மாதிரியோ விந்திய பர்வத்தம் மாதிரியோ ரொம்ப பெருசா இருந்துட்டு இருக்கான்னா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை ரொம்ப சாதாரணமான மலை தான் அப்படி இருக்குச்சே அதை கிரிவரகம் கிரி சிரேஷ்டன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா பெருமாளுடைய திருமேனி சம்பந்தம் பட்டதாக இருந்துட்டு இருக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஏழு நாட்கள் எத்தனையோ நாட்கள் அந்த கோவர்தனகிரியிலையும் அந்த பிராந்தத்துல பெருமாள் மாடு மேய்ச்சிண்டு இருந்த கண்ணனாக இருந்து அவருடைய திருமேனி சம்பந்தம் திருவடி சம்பந்தம் பெற்றதாக இருக்கிறதுனால அந்த கோவர்தனகிரிக்கு ஏற்றம் அதனால அந்த கிரி வரகா என்று சொல்லி சொல்றார் யமுனா நதீசா அங்க பாக்குறா இன்னொரு பக்கம் திரும்பி பார்த்தா யமுனா நதி அது பிருந்தாவனத்துல பார்த்தோம்னா ரொம்ப அழகா இருக்கும் அந்த பிருந்தாவனம் தாண்டின உடனே இந்த பிருந்தாவனத்துல யமுனா நதியினுடைய ஒரு பக்கத்துல பிருந்தாவனம் இருந்துருக்கு அந்த கோவர்தனகிரிலாம் இன்னொரு பக்கத்துல தாண்டிட்டு போனா இன்னொரு பக்கத்துல இருந்துருக்கு அந்த யமுனா நதியில தீர்த்தம் போறது காளிந்தின்னு சொல்லிட்டு அது அப்பவும் கருப்பாதான் அந்த தீர்த்தமும் போயிட்டு இருக்கு அந்த யமுனா நதியினுடைய பாத்தமானாலே கண்ணனை நினைக்க தோன்றி தோன்றதான் தூய பெருநீர் யமுனை துறைவன் தூய பெருநீர் யமுனை துறைவன் அது பரிசுத்தமான ஒரு தீர்த்தம் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை என்பதாக சொல்றார் கங்காதிகா கங்கைக்கு காட்டிலும் யமுனைக்கு ஒரு விசேஷம் இருக்குன்னு சுவாமி தேசிகன் யாதவாபிதயத்துல சாதிக்கிற கங்கைக்கு இருக்கக்கூடிய விசேஷம் என்னன்னாக்க
கண்ணனுடைய திருவடி பெருமாளுடைய திருவடியிலேருந்து உற்பத்தமானது ஆகையால அந்த திருவடி சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு கங்கைக்கு ஏற்றம் நாம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா யமுனைக்கு இன்னும் பெரிய ஏற்றம் இருந்துட்டு இருக்கான். கண்ணனுடைய திருமேனி சம்பந்தம் முழுக்க இருந்து ஒரே கங்கைக்கு ஒரே ஏதோ ஒரு நாள் அவர் திருவடியிலேருந்து உற்பத்தமானதுன்றதுதான் கங்கைக்கு விசேஷம். ஆனா எத்தனை நாள் கண்ணன் அந்த யமுனையில தீர்த்தமாடி இருப்பே, எத்தனை நாள் அந்த ஆயிர சிறுமிகளோட யமுனா தட்டத்துல ராசக்கிரீட பண்ணிருப்பேர். யமுனா நதி சா அந்த யமுனதோ இந்த இடத்துல இருந்துருக்கு, நம்ம கண்ணதிர இருந்துருக்கு என்று சொல்ல பிருந்தாவனஞ்சம். பக்கத்திலேயே பார்த்தா யமுன கரையில பிருந்தாவனம் இருந்துச்சு. அந்த பிருந்தாவனத்துல போனோம்னா என்ன அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்கு. என்னன்ன இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரோட்டி விட்டு கொண்டு விளையாட நின்ற பிருந்தாவனம். இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரோட்டி விட்டு கொண்டு விளையாடுன சொல்ற அந்த பசு, பசுன்னா ரொம்ப ரொம்ப இஷ்டமா கண்ணனுக்கு. அந்த பிருந்தாவனத்துல பார்த்தோம்னாக்கா கண்ணன் அந்த பிருந்தாவனத்தை பார்க்கச்சேயே இந்த இடத்துல தானே கண்ணன் தன்னுடைய மாடுகள்லாம் மேய்ச்சி அதுகளுக்கு தீர்த்தம் சாப்பிட பண்ணி வச்சு இனிது நீரூட்டி அது தீர்த்தம் சாப்பிட்றத பார்த்து தான் சந்தோஷப்பட்டு கண்ணன் உகந்த இடம், அவன் திருவடிப்பட்ட இடம், அந்த மாடு பின்னாடியே போன இடம் இந்த பிருந்தாவனம் தானே என்று அந்த பிருந்தாவனத்தை பார்த்து கொண்டான். பட்டி மெகிந்தோர் காரேறு பலதேவர் கோர் கேழ்கன்றாய் எட்டீரிட்டு விளையாடி இங்கே போத கண்டீரே இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தை கண்டோமே. கணங்களொடு மின் மேகம் கலந்தார் போலே வனமாலை மினங்க நின்று விளையாட விருந்தாவனத்தை கண்டோமே. கண்ணன் அந்த பிருந்தாவனத்துல விளையாடுறாரு. நிலமேக சியாமலனாக எழுந்திருந்திருக்க கணங்களொடு மேகம் போல் கலந்தார் போல் வனமாலை மினுங்க நின்று விளையாட. பெருமாள் கண்ணன் வனமாலையை சாத்தின்றிருக்க அந்த நீலமேக சாமலனாக இருந்திருக்கிற எம்பெருமான் திருமேனியில இந்த வனமாலை இப்படி அவர் ஓடுறேரு, சஞ்சாரம் பண்றேரு, விளையாடுறேரு, எல்லாம் பண்றேரு. அந்த வனமாலை அப்படியே அந்த கழுத்துல இருந்துருக்கு. இப்படியும் அப்படியும் அப்படியும் இப்படியும் ஆடுறது, அது மேகத்து நடுவுல மின்னல் எப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகுமோ அந்த மாதிரி பிரகாசமாக இருந்துருக்கான் அந்த கண்ணனை நாம பிருந்தாவனத்துல பார்த்தோம்னு சொல்லி சொன்னான். அந்த கண்ணனை பிருந்தாவனத்துல பாக்குறதுனா பிருந்தாவனம், அந்த கண்ணன் சஞ்சாரம் பண்ண பிருந்தாவனம் தோ இருந்துட்டு இருக்குன்னு சொன்னார். பிருந்தாவனஞ்சோ யமுனா நதி இருந்துட்டு இருக்கு, இப்போ இந்த பிருந்தாவனம் இருக்குன்னு. பிருந்தாவனத்துக்கு போனோம்னா இன்னைக்கும் எத்தனையோ உபாக்கியானங்கள்லாம் வரலாம் சொல்லுவா. அவ சொல்லச்சு பார்த்தோம்னா இந்த இடத்துல தான் கண்ணன் மண்ணு சாட்ட இடம், இந்த இடத்துல தான் இந்த உரல்ல தான் கண்ணனை யசோத பிராட்டி உரல்ல கட்டி போட்ட இடம் இது, இப்படி எல்லாம் ஒவ்வொரு இடத்த சொல்லி சொல்லுவா. இன்னும் ஒரு இடம் ஒரு இருக்கு, ஒரு பெரிய ஒரு தோட்டம் ஒன்று இருந்துட்டு இருக்கு. அந்த தோட்டத்துல தான் கண்ணனும் ராதையும் ராத்திரியெல்லாம் இருந்து சந்தோஷமாக இருந்த சமயம் என்று அந்த தோட்டத்துக்கு சொல்லுவார். அது ஒரு பெரிய தோட்டம் இருந்துட்டு இருக்கும். அங்க ஒன்றும் பெருமாள் பிம்பம்லாம் ஒன்றும் கிடையாது. பெருமை சாதாரணமா ஏதோ சிலதுதான் இருக்குமே தவிர பெருசா பிரதிஷ்டிதமான பிம்பம்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கும் ஒரு ஐதிஹியம் சொல்லுவா, சாயங்கால ராத்திரிக்கு அப்புறமா அந்த இடத்துல போகக்கூடாதான். ராத்திரிக்கு அஸ்தமிச்ச பிற்பாடு அந்த இடத்துக்கு போனாக்க இன்னைக்கும் கண்ணனும் ராதையும் அந்த இடத்துல விளையாடின்னு இருக்காளாம், சஞ்சரிச்சுட்டு இருக்காளாம், ஏகாந்தமா இருந்துட்டு இருக்காளாம். அவளை
நாம ராத்திரியில போனா நமக்கும் சேவையாவா, ஆனா நாம ஊமையா போயிடுவோமா? அத நம்ம அந்த சேவையை வெளியாருக்கு சொல்ல முடியாதபடி ஊமையா போயிடுவோம்னுட்டு அதனால ராத்திரி வேள அந்த இடத்த பார்க்கவே முடியாது, போக முடியாது. இப்படி எல்லாம் கண்ணன் எழுந்தருளின எத்தனையோ இடங்கள் அந்த பிருந்தாவனத்துல இன்னைக்கும் காண்பிக்கிறா. ஒரு இடமா ரெண்டு இடமா அந்த பிருந்தாவனத்தை இருந்துட்டு இருக்கு. அந்த பிருந்தாவனஞ்ச சா யமுனா நதி கண்ணன் உடையாள்னு யமுனா நதி தோ இருந்துட்டு இருக்கு. தோ இந்த இடத்துல ஒரு பிருந்தாவனமும் இருந்துட்டு இருக்கு. ஆகையால அதை நான் என்னன்னு நான் சொல்லுவேன்னு சொல்லி சொல்றேன். இப்ப இதெல்லாம் நாம நினைச்சு நமக்குள்ள ஒரு சந்தோஷப்படுத்திக்கணும் என்பதாக அர்த்தம் இருக்கு. பிருந்தாவனஞ்ச சரி, இதெல்லாம் ஒரு காலம்தான், ஒரு கால விசேஷத்துலதான் பிருந்தாவனத்துல கண்ணன் எழுந்தருளி இருந்தார், திருவாயர்பாடியில எழுந்தருளி இருந்தார், கண்ணன் சஞ்சரித்த இடம்லாம் இருந்திருக்கு. அப்புறம் மதுராப்பட்டினம் போயிட்டாரு என்ன சொன்னா அது எங்கேயோ இல்லை, இந்த நதியை தாண்டினவனா அக்கறையில மதுராப்பட்டினம் இருந்திருக்கு. மதுராஜபுரி புராணி, மதுராஜபுரி புராணி, இது புராணத்துல பிரசித்தமாக இருந்திருக்கிற மதுரா. மதுரான்றது சத்தமுக்தி கஷேத்திரத்துல ஒரு கஷேத்திரமாக சொல்றது. அயோத்தியா மதுரா மாயா காசி காஞ்சின்னு சொல்லச்சு, சத்தமுக்தி கஷேத்திரத்துல ஒரு கஷேத்திரம். இன்னும் கேட்டா பெருமாள் வாமனனாக எழுந்தருளி தபஸ் பண்ண இடம் மதுரா, அவதாரம் பண்ணி இடம் பண்ணின இடம் மதுரான்னு சொல்லி சொல்றது. அந்த மதுரையில இருந்தாலே போறோம், எல்லா காரிய சித்தியும் பகவத் அனுகிரகம் நமக்கு மதுரையில இருக்கிறவா எல்லாருக்கும் சம்பூர்ணமா கிடைக்கும். அந்த மதுரையை நினைச்சு பார்த்தமான புராணி மதுரா, அதி பிராச்சீனமான மதுரையும் இதோ இருந்துட்டு இருக்கு. பகவத் சரணச்சார ஜுஷா எதே பிரதேசாக, உன்னுடைய பாத சஞ்சாரம் பெற்ற இந்த ஸ்தலங்கள், சாதாரணமாக கண்ணனுடைய திருவடி சம்பந்தம் பெற்ற ஸ்தலங்கள், கண்ணன் நடந்து போன ஸ்தலங்கள், மதுரையினுடைய வீதியில கண்ணனும் பலராமரும் நடந்து போற, அப்போ அக்ரூரர் அழிச்சுண்டு போறேன், அக்ரூரர் அழிச்சுண்டு போச்சே கூட மதுராப்பட்டினம் போனா தான் வர வரைக்கும் தேர்ல கீரில் வந்திருக்காரு, உள்ளூர்ல வரைச்சே நடந்து போறாளாம் கண்ணனும் பலராமனும். அப்போ கண்ணனுடைய திருவடி படாத இடம் கிடையாது மதுரையில எந்த இடமும். எல்லா பிருந்தாவனமும் சரி மதுரையும் சரி எல்லா இடத்துலையும் மொத்த பிராந்தமும் கண்ணனுடைய திருவடி பெற்ற இடம். அந்த சஞ்சாரத்தினால ஒரு பெரிய பாக்கியத்தை அடைந்தவளாக இருந்திருக்கு. கிருதினாம் ஜனானாம் அத்யாபி சுலபாகா என்பதாக சொல்லி சொல்றார். பவச்சரண சாரஜுஷா ஏதே பிரதேசாக, உம்முடைய திருவடி சம்பந்தம் பட்டினத்தினால அந்த திருவடி திருவடி அந்த சம்பந்தம் பெற்ற அந்த பூமியை அந்த பிராந்தத்தை அத அந்த பிரதேசத்திலேருந்து அந்த மண்ணை எடுத்து தரிக்க விரும்புறவாளுக்கு அவனிடத்த கோவர்தன கிரி ஏதோ இருந்துருக்கு, அவன் விளையாடின யமுனா நதி ஏதோ இருந்துருக்கு, ராசக்கிரீட பண்ண யமுனா நதியும் அதன் பிராந்தமும் இருந்துருக்கு, அவன் மாடு மேய்த்து கோபர்களோட கூட சஞ்சாரம் பண்ணி சந்தோஷமா விளையாடின பிருந்தாவனம் ஏதோ இருந்துருக்கு, அவர் அவதாரம் பண்ண திருமதுரையும் தோ இருந்திருக்கு. இதெல்லாம் இருந்தாலே கிருதினாம் ஜனானாம் சுலபாக, இப்போ பாக்கியம் பண்ணினவாளாக இருந்திருக்கிறவாளுக்கு சுலபாக. அவன் கண்ணன் அந்த இடத்துல இருந்து செய்தி கேட்டா கூட கண்ணனுடைய திருமேனி சம்பந்தம் திருவடி சம்பந்தம் பெற்ற பிராந்தங்கள்லாம் இருக்கின்றன. அந்த பிராந்தங்கள்ல நாம நினைச்சோமானாக்க அந்த பிராந்தங்கள்ல போய் அந்த கண்ணனை நினைச்சுண்டு நாம சேவிச்சோமானாலே சகல க்ஷேமங்களும் நமக்கு ஏற்படும் என்பதுதான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற. இங்கேயும் ஒரு வார்த்தை சொல்ற, கிருதினாம் ஜனானாம் அத்யாபி சுலபாகான்னு சொல்ற. இங்கேயும் சுக்ருதம் பண்ணவாளுக்குதான் அந்த பிருந்தாவனத்துல கண்ணன் அந்த பிருந்தாவனம் சுலபமாக இருக்கும்னாக்கா என்ன அர்த்தம்னா, யமுனா நதியோ பிருந்தாவனமோ அல்லது கோவர்தனகிரியோ மதுரா பட்டணமோ கண்ணன் அவதரித்த பட்டணமோ
இதெல்லாம் புண்ணியமான பிரதேசமாக யாருக்கு தோற்றும்னாக்க புண்ணியம் பண்ணவாளுக்கு தான் அது தோன்றும். இது கண்ணனுடைய சஞ்சாரத்தினால பரம பவித்திரமானது என்று யாருக்கு தோன்றும் என்ன, யாரெல்லாம் கண்ணனிடத்துல பக்தியோடு இருந்துருக்காளோ, யாரெல்லாம் கண்ணனையே தெய்வமாக நினைக்கின்றவர்களாக இருந்துருக்காளோ, யாரெல்லாம் கண்ணன் தவிர தேவதாந்தரத்தை நினைக்காதவர்களாக இருந்துருக்காளோ அவர்கள்தான் சுக்ருதிகள், அவளுக்கெல்லாம் இது சுலபமாக இருக்கும் என்று சொல்ற இந்த ஸ்லோகத்தினால ஆழ்வான் நமக்கு தெரியப்படுத்துறது என்னன்னு கேட்டோம்னாக்க, பெருமாள் மாத்திரம் நமக்கு உபாதேயம் இல்லை, பெருமாளுடைய சம்பந்தம் பெற்ற வஸ்துக்கள், அது பெருமாளுடைய சம்பந்தம் பெற்ற சேதனர்களாக இருந்திருக்கிற பாகவதர்களாக இருந்தாலும் சரி, பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் திருமேனி சம்பந்தத்தை பெற்ற அச்சேதனங்களாக இருந்திருக்கிற பிருந்தாவனம் யமுனா நதி போன்றவையாக இருந்தாலும் சரி, எல்லாமே நமக்கு பூஜ்யமானவை, நம்மளாலே கொண்டாட தகுந்தவை தான் என்று இதன் மூலமாக ஆழ்வான் நமக்கு தெரிவிக்கின்றார். சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்தில் சொல்லும்போது சிஷகத்திய அதிகாரத்தில் தத்வஸ்து வாஸ்துவாதிக்கன்னு சொல்லி சொல்கிறார். ஆச்சாரியாளுக்கு பெருமாளுக்கு சமமாக ஆச்சாரியாளை பாவிக்கிறோம், ஆச்சாரியாளுடைய குமாரர்கள் ஆச்சாரியர்களுடைய பத்னி போன்றவர்களும் ஆச்சாரியன் மாதிரியே பூஜிக்க தகுந்தவர்கள் என்று சொல்லிட்டு வாஸ்துன்னு சொல்கிற வாஸ்துன்னு சொல்கிறதுனால ஆச்சாரியன் எழுந்தருளி இருந்த கிரகம், ஆச்சாரியன் உபயோகப்படுத்தின பேனா புஸ்தகம், இந்த மாதிரி வஸ்துக்கள் எல்லாமே பூஜ்யமானவை என்று அருளி செய்கிறார். அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் ஆழ்வானுடைய திருவுள்ளம் என்னன்னாக்க, கண்ணன் எழுந்தருளி இருக்கச்சே தான் பிருந்தாவனத்துக்கு பாவனத்துவம்ன்றது கிடையாது. இப்போ கண்ணன் எழுந்தருளி இல்லாட்டா கூட அந்த அதாவது பிரத்யட்சமாக விபவத்தில் நாம் சேவிக்கிற மாதிரி கண்ணன் எழுந்தருளி இல்லாவிட்டாலும் கூட அந்த பிருந்தாவனமோ யமுனா நதியோ மதுரா பட்டணமோ கோவர்தனமோ பரம பவித்திரமான ஸ்தலம்தான். இன்னைக்கும் நாம் பார்க்கலாம் அங்கே பல பேர் பல இடங்களில் பார்க்குறோம், அதாவது கண்ணனுடைய சாநித்தியம் இப்பவும் இருந்துருக்கு, கண்ணன் வந்துட்டுருக்கேன்னு சொல்லி சொல்கிறார். சில இடங்களில் ஒரு கோவில் மாதிரி இருக்குது, ஒரு இடத்துல பெரிய கும்பல் நிறைய கும்பல் வரும், நிறைய போகங்கள்லாம் அந்த கண்ணனுக்கு நிவேதனம் பண்ணுறா எல்லாம் பண்ணுறா, ஆனால் அந்த கண்ணனுடைய சேவை தொடர்ந்து கிடைக்காது. என்ன, அந்த குழந்தைக்கு கண்ணெச்சல் வந்துடுவோம் அந்த கண்ணனுக்கு, அதுக்காக அப்பப்போ தர போட்டுடுவா, அப்பப்போ சேவை ஆகாது. இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடிய அந்த கண்ணனையே அந்த குழந்தையாகவும் அவர் பெருமாளை பிரம்மபாவேன புத்திரபாவேனு சொல்லி எல்லா பாவத்திலையும் அந்த பிருந்தாவனத்திலையும் கோவர்தன் அந்த மதுரையிலையும் இருக்கிறவாளும் கொண்டாடுகின்றனர். நாமளும் அந்த பிரதேசத்தையும் பரம பவித்திரமாக நாம் கொண்டாடணும் என்பதை ஆழ்வான் இந்த ஸ்லோகம் மூலமாக நமக்கு தெரிவிக்கின்றார். நாமும் அங்கு சென்று கண்ணன் விளையாடின இடத்தை, கண்ணன் நீராடின யமுனா நதியையும், கண்ணன் எழுந்தருளி இருந்த கோவர்தனகிரியையும் சேவிச்சு தன்ய தன்யர்களாக ஆகணும்னு பிரார்த்தித்துண்டு விடைபெறுகிறேன். கோவர்தனோ கிரிவரோ யமுனா நதீசா பிருந்தாவனஞ்ச மதுராச்ச புரி புராணி அத்யாபி ஹந்த சுலபாஹ கிருதினாம் ஜனானாம் ஏதே பவச்சரணச்சாரஜுஷ பிரதேசாஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.